நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினம் தினம் கடல் பயணம், நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம கடல் பயணத்தை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம ஆட்டுக்கறி அப்புறம் கோழிக்கறி இதை தான் நம்ம கறி குழம்பு வைப்போம். இப்போது மீனை வந்து நம்ம எப்படி கறி குழம்பு வைக்க போகிறோம் அங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோ போகலாம். நீங்கள் பார்க்குற இந்த மீன் வெள்ளை ஓரான்னு சொல்லுவோம் பெரும்பாலும் எங்கள் பகுதியில். இதை தான் செருப்பு மீன் அப்படின்னு சொல்லுவோம். இது முழுமையாகவே ரொம்ப ரொம்ப சேதம் அதிகமாக இருக்கும். இந்த மீனை உரிச்சிட்டு இப்போ நம்ம கறி குழம்பு வைக்கிறதுக்காக இந்த மீனை உரிச்சிட்டு கட் பண்ண போகிறோம். உரித்த பிறகு கறி, இதோடய கறி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பெரும்பாலும் இந்த சுறா மீன்லாம் பார்த்துருப்பீங்க, அதிலெலாம் செதிலே கிடையாது. அது மாதிரி உள்ள நம்ம கரைப்பகுதியில் பவளப்பாறையில் படக்கூடிய இந்த மீன் இதில் செதிலாம் கிடையாது, முழுக்க முழுக்க வந்து செதை தான் இருக்கும். தோல் ரொம்ப வந்து ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் இதை செருப்பு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. விலையெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஒரு மீனோட விலை பார்த்திங்கன்னா பெரிய மீன், அதிகம் இது ஒரு மீன் பார்த்திங்கன்னா ஒரு 150 ரூபாய்க்கு தான் அதிகம் போகும். அதை விட கம்மியாக தான் இதோடய விலை இருக்கும். ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ 3 கிலோ அளவுக்கு இருந்தால் கூட அந்த 150 ரூபாய்க்கு தான் இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஆடு அப்புறம் கோழி இதெல்லாம் சமைக்கிற நீங்கள் இது மாதிரி மீன்களை வாங்கி சமைச்சிங்க அப்படின்னா, சமைச்ச பிறகு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கோழி ஆடெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம சமைப்பீங்களோ அதே மாதிரி சமைச்சி எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட அதோடய டேஸ்ட்டுலாம் ஒரே மாதிரியே இருக்கும். ஏன்னா இதில் தோலை உரித்த பிறகு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து செதை தான் இருக்கும். கட் பண்ணும்போது முதல்ல அந்த மேலே இருக்கிற முள்ளெல்லாம் வெட்டி எடுத்துடலாம். நம்ம கடலில் நம்ம சமைக்கிறதுனாக நம்ம ஓரளவுக்கு நம்ம ரொம்ப கரெக்டாக நம்ம கட் பண்ண மாட்டோம். இதே கடையில் கொடுத்து கட் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக அந்த முள்ளை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு செதை எதுவுமே அந்த முள் வழியாக போகாத அளவுக்கு கரெக்டாக வந்து கட் பண்ணி உரித்து கொடுத்துருவாங்க. பெரும்பாலும் ஹார்பாருங்களில் இது மாதிரிலாம் மீன் வெட்டுற இடம் இருக்கும், அங்கெல்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே கட் பண்ணி கொடுப்பாங்க. எப்படி அந்த தோலை உரிக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். தோல் கொஞ்சம் வலுவாக தான் பிடிச்சிட்டு இருக்கும். மற்றபடி இந்த மீனை நம்ம கட் பண்ணுறோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். தோலை உரிச்சிட்டாலே முழுக்க முழுக்க சேதை தான் இருக்கும். இப்போ தோலை உரிக்கிறாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். தோலை உரித்த பிறகு மீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து கறி மாதிரி தான் இருக்கும், ஆடு கோழி மாதிரி தான் இருக்கும் அதோடய சதை. இந்த தோலை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. உள் சைடெலாம் ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது, வெளிப்பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாம்பல் கலர் கலந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதில் செதில் சுத்தமாகவே கிடையாது, ரொம்ப ரொம்ப சொர சொரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கையிலலாம் பிடிக்கிறதுக்கு போகிறதுக்குலாம் வழுக்காது, நல்லாவே நம்ம வந்து கிரிப்பாக பிடிக்கலாம் அந்த மீன். ஆனால் வாலில் ஒரு முள் மாதிரி இருக்கும். அந்த முள் எப்படின்னா வாலிலேருந்து தலையை நோக்கி இருக்கிற மாதிரி ஆப்போசிட்டாக இருக்கும் அந்த முள். நம்ம வாலோட கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கையிலலாம் குத்தாமல் ரொம்ப சூப்பராகவே அந்த மீனை நம்ம கட் பண்ணலாம். இப்போ பார்க்குறது கிட்டத்தட்ட ஆட்டுக்கறி மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த நடு முள்ளை மட்டும் விட்டுட்டு அந்த சிதையை மட்டும் நம்ம தனியாக வந்து வெட்டி எடுக்க போகிறோம். சிதையை மட்டும் தனியாக வெட்டி எடுத்த பிறகு பாருங்கள் ஆட்டுக்கறி முழுக்க முழுக்க ஆட்டுக்கறி மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம சிதையை தனியாக வெட்டி எடுத்துருக்கோம், அது பார்க்குறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதில் ஒரு சின்ன முள் கூட கிடையாது. இந்த மீனை பொறுத்த வரைக்கும் நடுவில் இருக்கிறது மட்டும்தான் மின் முள், அதை நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா நடுவில் மட்டும்தான் இதில் முள் இருக்கும், எப்படி எங்கேயுமே இதில் சிதையில் முள் இருக்காது. இந்த மீனை இப்போ நம்ம கறி குழம்பு வைக்கிறதாக தான் நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். இதுவே நீங்கள் வந்து இந்த
65 மாதிரி போட்டு சாப்பிட்லாம், இல்லைனா அந்த பகோடா மாதிரியும் போட்டு சாப்பிட்லாம். அதெல்லாம் இன்னும் கூட சூப்பராக இருக்கும். இப்போ சரி, கடலில் நம்ம கறி குழம்பு வைக்கலாமே, வச்சு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மீனை வந்து இப்போது முதல் முறை நம்ம சமைக்கிறோம். இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மற்ற வகையான மீன்கள் தான் நம்ம எப்போதும் வழக்கமாக சமைச்சு சாப்பிடுவோம். இந்த முறை வந்து சரி இதை சமைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இதை நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். இது நம்ம மூணு மீன் எடுத்து சமைக்கிறதுக்கு நம்ம எடுத்துருக்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம ஆள் வந்து ஒரு 12 பேர் இருக்கிறதுனால நமக்கு எல்லாருக்குமே மீன் வேணும் இல்லையா, அதனால் ஒரு மூணு மீன் நம்ம எடுத்துருக்கோம். எல்லாமே ஒரு 2 கிலோ 3 கிலோ அளவுக்கு மீன் இருக்குது. நம்ம தலையை வெட்டிட்டோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு நம்ம வெயிட்டு கொஞ்சம் குறைஞ்சிரும். இது இப்போ வந்து பாருங்கள், இது இதுதான் அந்த முள். இது முள்ளில் கொஞ்சம் சதை இருக்குது, நம்ம வெட்டுறதுனால அப்படி இருக்குது. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடையில் வெட்டுறேன் அப்படின்னா அந்த முள்ளை மட்டுமே ரொம்ப சூப்பராக தனியாக வெட்டி வெட்டி எடுத்துருவாங்க. சதை எதுவுமே அந்த முள்ளில் போகாத அளவுக்கு நல்லா அருமையாக வெட்டுவாங்க கடையிலலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன துண்டாக மீன்களை வெட்டி வச்சுருக்கோம். இப்போது இதையும் நம்ம கறியும் ஒன்றா வச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டுபிடிக்கவே முடியாது, அந்தளவுக்கு ஒரே மாதிரியே இருக்கும். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். சின்ன சின்ன துண்டாக நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கோம். ஏன்னா இதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் சுத்தமாகவே முள் இருக்காது, நடுவில் மட்டும்தான் முள். அந்த முள்ளை தான் நம்ம கழுவி எடுத்துட்டோம்னே, அதனால் இது முழுக்க முழுக்க கறியாகவே இருக்கும். நம்ம விருப்பப்பட்ட மாதிரி எப்படி வேணாலும் இதை சமைச்சு நம்ம சாப்பிட்லாம். கறி குழம்புக்காக இப்போ நம்ம கொஞ்சம் காய்கறிலாம் வெட்டிகிட்ருக்கோம். என்ன காய்கறி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதில் வெங்காயம், தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை இது தான் நம்ம வச்சுருக்கோம். பெரும்பாலும் நம்ம கடலுக்கு நம்ம போகிறவங்க எல்லா காய்கறியுமே நம்ம வாங்கிட்டு போக மாட்டோம். அதிகமாக வந்து வெங்காயம், அப்புறம் தக்காளி, முள்ளங்கி, ஜவ்வு, அப்புறம் மாங்காய் இது தான் நம்ம வழக்கமாக போதும் நம்ம வாங்குறது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு வகைகள் ஏதாவது கிடச்சிதுன்னா அதை நம்ம வாங்கிட்டு போவோம். மற்றபடி வந்து பெரும் வீடுங்களை சமைக்கிற மாதிரி நம்ம கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லா காய்கறியுமே நம்ம வாங்கி கொண்டு போக மாட்டோம். ஏன்னா நம்ம சமைக்கிற நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா காய்கறியுமே நம்ம வந்து வெட்டி நம்ம சமைக்க முடியாது. அதனால் பெரும்பாலுமா வெங்காயம், தக்காளி இது தான் நம்ம மேக்ஸிமம் நம்ம எல்லாத்துக்குமே எடுத்துக்குப்போம். அப்புறம் வந்து அந்த கிரேவி மாதிரி வைக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, கறி குழம்பு மாதிரி, அதுக்காக இப்போ வெங்காயம், தக்காளி, அப்புறம் இந்த காய்கறி மட்டும் நம்ம வெட்டுறோம். இதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து அதை செய்கிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். மீனெல்லாம் நம்ம மூணு மீனை கட் பண்ணி சுத்தமாக நம்ம அலசி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு நம்ம அதில் மசாலாலாம் போட்டு கலந்து வைக்க போகிறோம். நம்ம வெட்டி கொண்டு வந்து வச்சுருக்க மீனில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி தனியாக வாங்கி வச்சுருப்போம். அதே சமயத்தில் நம்ம டீ காஃபிக்கு போடுற மாதிரினா அந்த டீயில் போட்டு நம்ம சாப்பிடுவோம்.
இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு தனியாக வாங்கி வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள். அடுத்ததாக நம்ம வந்து மட்டன் மசாலா கலந்துக்க போகிறோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா இது கரம் மசாலா, இது கொஞ்சம் மசாலாலாம் கலந்து தான் அதில் இருக்கும். கரம் மசாலா கொஞ்சம் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கலந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்க போகிறோம். நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஒரு டைம் எடுத்துக்கலாம் ஊற வைக்கிறதுக்கு. அது மாதிரி டைம் எடுத்து நம்ம ஊற வைக்கோம் அப்படின்னா நல்லாவே அந்த மீனில் வந்து மசாலா நல்லா பிடிக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கறி குழம்பு நம்ம வீட்டில் எப்படி வைப்போம் அதே மாதிரி தான். அதாவே நம்ம மீன் வச்சு நம்ம கடலை சமைச்சிட்டு இருக்கோம். இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். நம்ம மசாலாலாம் கலந்து இப்போ ஓரளவுக்கு நம்ம ஊற வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி சமைக்கிறோங்கிறத தொடர்ந்து பாருங்கள். அடுப்பில் வச்ச பாத்திரம் கொஞ்சம் சூடாக விட உடனே நம்ம எண்ணெயை ஊற்றி அதில் நல்லா சூடாக்கிக்கணும். சூடாக எண்ணெய் சூடானால் தான் நம்ம காய்கறிலாம் போட்டு வதக்கிறதுக்கு அது சரியாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ நம்ம அந்த நம்ம நறுக்கி வச்ச காய்கறியை நம்ம அதில் கொட்டி நம்ம வதக்க போகிறோம். அது நல்லா செவ்வற மாதிரி வதக்கணும். அப்போ தான் வந்து அது நல்லா வேகும். கடுகு வந்து ஆரம்பத்துலேயே போட்டிருக்கணும். நம்ம மாஸ்டர் கொஞ்சம் மறந்துட்டார். கடுகு நம்ம வாங்கி வச்சது அவருக்கு ஞாபகம் இல்லை. அதனால் கடுகு நம்ம பிறகு போடுறோம். கடுகு வந்து முன்னாடியே போட்டு எண்ணெயில் நல்லா இது பண்ணிக்கணும். அது நல்லா பொரியணும். அப்போ தான் வெந்த மாதிரி இருக்கும். இப்போது ஓரளவுக்கு நம்ம இப்போ தான் நம்ம காய்கறி வதக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் அது கடுகும் வெந்துடும். வதக்கிற அந்த காய்கறி வேக வேக அதோடய கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள். நம்ம எந்தளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு அதோடய கலர் வந்து அப்படியே மாறிடும். நம்ம நல்லா கலர் வந்து தகுந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு நம்ம மசாலா கலந்து வச்சுருக்க அந்த மீன்களை அதில் போடலாம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே மசாலா கலக்கும்போது இந்த மீன் எப்படி இருந்தது, இப்போ நம்ம கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம், இப்போ எப்படி இருக்குன்னு போட்டு பாருங்கள். இதுவே நீங்கள் வீட்டில் சமைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஓரளவுக்கு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுன்னா இன்னும் கூட நல்லாவே அந்த மசாலா அந்த இதில் மீன்கள் நல்லா பிடிக்கும். அப்படி நல்லா பிடிச்சிருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மசாலா போட்டு நல்லா கிண்ட போகிறோம். கிண்டிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை கொஞ்சம் ஊற்றி அதை வேக வைக்க போகிறோம்.
நல்லா மசாலாலாம் கலந்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம். வேக வச்ச பிறகு நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு மீன்கள் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இது இன்னும் கூட நல்லா சுண்டணும். இன்னும் சுண்டுனா தான் இந்த மசாலா நல்லா பிடிக்கும் அந்த மீனில். மீனும் நல்லா வேகணும். இன்னும் ஓரளவுக்கு தான் வெந்திருக்குது, அதிகமாக வேகலை. அந்த மசாலா சுண்ட சுண்ட அந்த மீனும் வேகும். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம பார்க்குறது நம்ம வீடுங்களில் வைக்கிற அந்த கறி குழம்பு மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்குது. இது மாதிரி நம்ம மீன்களை வந்து நம்ம நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க அவங்க விருப்பப்பட்ட மாதிரி எப்படி வேணாலும் சமைச்சு சாப்பிடலாம். அந்தளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம சமைக்கிறோமோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே வரும். நம்ம வச்ச அந்த மீன் கறி குழம்பு இப்போது முழுமையாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு அந்த குழம்பும் தயாராக இருக்குது. எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள். நன்றி. வணக்கம்.